ஃபைனல் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா கிட்ட இந்தியா தோத்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தினுச்சு. எல்லாருமே இந்தியா மேலே ரொம்பவுமே கொந்தளிச்சாங்க. 10 மேட்ச் ஜெயிச்சுட்டு கடைசியாக போய் இப்படி கேவலமாக தோற்று வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே இந்தியாவை குறைசாட்டினாங்க. ஆனால் அதுவும் குறிப்பாக அந்த மேட்சை பார்க்க வந்த பிரதமர் மோடி அவர்களே ரோஹித் சர்மா மேலே ரொம்பவுமே கடுப்பில் இருந்தாராம். காரணம் என்ன அப்படின்னா, நின்று கொஞ்சம் நிதானமாக விளையாண்டுருக்கலாம். எடுத்த உடனே சுப்மன் கில் 4 ரனில் அவுட் ஆகி எல்லாருக்கும் ஏமாற்றத்தை அளித்தார். அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா அப்படி அதிரடியான ஆட்டத்தை எடுத்தோடனே காட்டி அப்படி தேவையில்லாமல் அவரும் அவுட் பண்ணதுக்கு பிறகுதான் தொடர்ந்து எல்லாருமே வரிசையாக சர்க்கிளில் போனாங்க. எப்போதுமே ஒரு மேட்சுக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது நல்லபடியாக அமைஞ்சால் மட்டும்தான் அந்த மேட்ச் ஃபினிஷிங் வரைக்கும் சூப்பராக போகும். இதை நம்ம பல மேட்ச்சில் பார்த்துட்டோம். அப்படி இருந்தும் கூட ரோஹித் சர்மா அந்த ஒரு நினப்பு இல்லாமல் அவர் அதிரடியாக விளையாட போகணும்னு சொல்லி விளையாண்டு அவுட் ஆகி போயிட்டார். ஒரு கேப்டனாக அவர் கண்டிப்பாக அங்கே நின்று இருக்கணும். அது பண்ணது தவறு. இதுதான் இந்தியாவுக்கு மிக முக்கியமான தோல்வி அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி அவர்களே அன்னைக்கு கண் கலங்கி பேசியிருந்தாங்க. ஏன்னா இந்த மேட்சை பார்க்க பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் மேட்ச் நடந்துச்சு. அப்படி கிட்டத்தட்ட 1,50,000 பேருக்கு மேலே மிக முக்கியமான நபர்கள் எல்லாருமே பார்த்துருந்தாங்க. அப்படி பார்த்து எல்லாருக்குமே கிடைச்சது என்னமோ மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அப்படி எல்லாருமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாருமே ஒரு பக்கம் இந்தியா தோற்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு குறைசாட்டும் போது, இப்போது இந்தியா தோக்கவே இல்லை அப்படின்னும் இந்தியாவை ஏமாற்றி ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு வெற்றிக்கு அடையாளம் கிடையாது. ஸோ இந்தியா ஏமாற்றப்பட்டிருக்கு. இந்தியா எத்தனை முறையில் எத்தனையோ வகையில் எங்கெங்கேயோ ஏமாறப்பட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி கிரிக்கெட்லேயும் ஃபைனல் மேட்ச்சில் ஏமாற்றப்பட்ட எல்லாருக்குமே இப்போ மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. என்னப்பா சொல்றீங்க நீங்க யோசிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 நாளா இந்த இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கு பிறகுதான் மேட்ச் அப்படியே டோட்டல் தலைகீழா மாறினுச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா அடிச்சிருந்த ஸ்பீடுக்கு விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவரு அடுத்த 20 பால் ஃபேஸ் பண்ணி 100 ரன் அடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு அவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்த அவரை கண்ட்ரோல் பண்ணது என்னமோ மேக்ஸ்வெல் போட்ட ஒரு ஓவரில் டிராவிஸ் ஹெட் பிடிச்ச கேட்ச் தான். ஆனால் அந்த கேட்சை ஃபர்ஸ்ட் நாட் அவுட்னு சொல்லி தான் இப்போ பரபரப்பான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அதற்கான ஆதாரமும் சிக்கியிருக்கு. அதுவும் குறிப்பாக டிராவிஸ் ஹெட் பேசின வீடியோக்கள் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா பக்காவாக இந்தியாவை அன்னைக்கு ஏமாற்றி படுகுள்ள தள்ளிவிட்டு தான் கப்பை வின் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதனால் இப்போது நரேந்திர மோடிக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதோட அவரே இப்போ ஓப்பன் பண்ணி பேசியிருக்காரு. நான் முதல்ல ரோஹித் சர்மாவுடைய அந்த விக்கெட் தான் மேட்ச் தோற்றது காரணம் நினச்சேன். ஆனால் ரோஹித் சர்மா அவுட்டே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துது. ஸோ நானே தவறாக நினச்சிட்டேன் ரோஹித் சர்மாவை. இப்போது ஆஸ்திரேலியா எப்படி நம்ம முன்னாடி கண் முன்னே இவ்வளோ ஈஸியாக ஏமாற்றிட்டு போனாங்க. இது சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. இதை கண்டிப்பாக ஐசிசிஐ பிசிசிஐ எல்லாருமே கலந்து ஆலோசிக்கணும். இது மாதிரி தவிர இனிமேல் யாரும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இருக்கிற கொஞ்சம் பேரும் சுத்தமாக காலியாயிடும். ஸோ உடனடியாக பிசிசிஐ இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அப்படின்னா சட்டப்படி நாங்களே நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது மாதிரி பிளேயர்கள் கேமில் மோசடி பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அலோ பண்ணவே கூடாது. இன்றைக்கி நாம் இவங்களை அப்படியே விட்டோம் அப்படின்னா நாளைக்கு எல்லா டீமுமே இது ஒரு கையில் எடுத்துப்பாங்க. ஸோ இந்தியாவை ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவை ஈஸியாக ஏமாற்றி வின் பண்ணலாம் அப்படிங்கிற பேர் கிடச்சிடும். நம்ம பிளேயர்கள் இந்த லீக்கில் கிட்டத்தட்ட 11 மேட்ச் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. எந்த ஒரு டீமே நம்ம இந்தியாவை நாக் அவுட் பண்ணுற அளவுக்கு விடவே இல்லை. எல்லாரையுமே அடிக்க விடாமலே அவங்க டோட்டலாக காலி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியாவிட போய் இந்த கேவலமாக தோற்று நினச்சி பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ரோஹித் சர்மா கேட்ச் மட்டும்தான் இப்படி நாட் அவுட்டாக இருந்துச்சா, இல்லை அவங்க எடுத்த மொத்த 10 விக்கெட்டுமே நாட் அவுட் தானா அப்படிங்கிறது எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ரீவன் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே பார்த்தா சொதப்பான ஆட்டம் தான். இது எல்லாமே ஏமாற்ற வழி தான். இந்த மேட்ச் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காது. இந்த ரிசல்ட்டில் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக பிசிசிஐ உடனடியாக இந்த மேட்சை கேன்சல் பண்ணணும். கோப்பி ரிட்டர்ன் வாங்கணும். மீண்டும் ரீமேட்ச் வச்சு தீரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நரேந்திர மோடி அவர்களே பிசிசிஐக்கு மிக முக்கியமான கடிதம் எழுதியிருக்காராம். இந்த விஷயம் தான் இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பக்கம் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கோரிக்கைகள் வலுத்துக்கிட்டே இருக்கு. மீண்டும் இந்தியா மேட்ச் நடந்து தீரணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஐசிசிஐ கருத்தில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த வாரத்துக்குள்ள ஃபைனல் மேட்ச் வைக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக இப்படி இவ்வளோ பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த மேட்ச்ல அன்னைக்கு மிகப்பெரிய சூது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதை பிசிசிஐ ஏத்துக்கிட்டு மீண்டும் ஃபைனல் மேட்ச் வைக்க வாய்ப்புகள் இருக்கா, இல்ல வேற என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.